கிறிஸ்துக்குள்ள அன்பானவர்களே, ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் மிக முக்கியமான தேவையான ஒரு வார்த்தை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் மிக அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:20 அவர் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு இந்த பூலோகத்தில் அல்ல, நாம் பரலோக வாசிகள், நாம் பரலோகத்தில் குடியிருக்க வேண்டியவர்கள். ஆனால் இந்த பூலோகத்தில் இப்பொழுது இருக்கிறோம், ஆனால் பரலோகம் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு கண்மையானவர்களே, இந்த ஒரு மேன்மையான அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யார்? இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் யார்? இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்ட நாம் யார்? பரிசுத்தாவின் பலத்தை நிறைந்தவர்கள் நாம் யார்? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக வேளைகளிலே நாம் உலகத்தோடு, உலக மக்களோடு, உலக காரியங்களையே சிந்தித்து கொண்டு, டிவியை பார்க்கும் போதெல்லாம் பலவித உலக சிந்தனைகளை உட்கார்ந்து அரசியல் பேசிக்கொண்டு இன்றைக்கு உலகத்தோடு ஒன்றி போய் கொண்டிருக்கிறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. யாக்கோபு 4:4 அழகாக சொல்லுகிறது, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. ரோமர் 8:6-7 வாசிப்பீர்கள்னு சொன்னால், மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனமும் சமாதானமும். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்வோம், நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இந்த உலகத்தோடு ஒட்டி போய் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 12:12 சொன்னபோது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்தின் அடிப்படை வசனங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் இன்றைக்கு சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்மை பற்றிய அறிவு நமக்கு இல்லை. நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எப்படி மீட்கப்பட்ட ஜனங்கள் என்றால் யார், நாம் எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம், எவ்வளோ பாக்கியமான ஜனங்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று வேதம் சொல்கிறதே. ஆகவே இந்த பாக்கியத்தை நாம் எப்படி அனுபவிக்கிறோம், எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம், அந்த பாக்கியத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி அநேகர் இந்த புரிந்து கொள்ளல் இல்லாதனால தான் இன்றைக்கி பல காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு வேண்டாத பேச்சுகளை பேசி எந்த விதத்திலும் ஒருவருக்கு ஒரு சமாதானம் இல்லாத மனசிலே கசப்பு, விரோதங்கள், வைராக்கியங்கள், நான் பெரியவன், நீ பெரியவன் என்கிற போட்டி, பொறாமைகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருப்பதன் நோக்கம் காரணம் தன்னை புரிந்து கொள்ளவில்லை, நான் யார் என்று அறிந்து கொள்ளவில்லை. தேவனால் மீட்கப்பட்ட ஜனம் அவர்கள் ஆனந்த கொழிப்போடு பாடி சியோனுக்கு வருவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 35:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவையில் அந்த ஆனந்த களிப்பு இன்றைக்கு இல்லை, அந்த ஆனந்த சந்தோஷம் இல்லை. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். இந்த ஜாய், இந்த கர்த்தர் கொடுக்குற அந்த மேலான சந்தோஷம் இன்றைக்கு இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லவும், எப்பொழுது பார்த்தாலும் இல்லை இல்லை என்று சொல்லவும், எப்பொழுது பார்த்தாலும் நான் நொறுக்கப்படுகிறேன், அடிக்கப்படுகிறேன் என்று சொல்லி தம்முடைய குறைகளையே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. எப்பொழுதும் மற்றவர்களை குற்றம் சொல்லி, மற்றவர்களை பற்றி தவறான காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறதே வாழ்க்கையாக போயிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை. அவர் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்வார்கள். யோவான் 14:27 அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். அந்த மெய்யான சமாதானத்தோடு வாழ்கிறவர்கள் தான் பரலோகவாசிகள். அவர்கள் தான் பரலோகத்துக்கு போகக்கூடியவர்கள். இந்த பூலோகத்திலே இந்த பரலோகத்தை அனுபவிக்கிறவர்கள், இந்த பூலோகத்திலே அடையாளம் காண்பிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி, இவர்கள் எல்லாம் வித்தியாசமானவர்கள். இவர்களே 1 பேதுரு 2:9 பேதுரு அழகாக சொல்கிறார். அந்த வசனம் மிக முக்கியமான வசனம். அது என்ன சொல்கிறது? அந்தகாரத்திலிருந்து உங்களுடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். எவ்வளவு மென்மையான ஒரு காரியத்தை இரட்சிப்பின் மூலமாக பெற்றிருக்கிறோம். நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையிலே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிற நாம் பிரிந்து வாழ வேண்டும், பிரிந்து இருக்க வேண்டும், நாம் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டும். அருமையான ஒரு வெளிநாட்டு கல்லூரியில் கிறிஸ்தவ மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்கியிருந்தார்கள். அன்றைக்கு அநேக மக்கள் கிறிஸ்தவத்தை அறியாத மக்கள், ஒரு வெளிநாட்டில் மேல் நாடுகளில் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அவை அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அப்படிப்பட்ட காலேஜில் ஒரு சில அந்த கிறிஸ்தவர்கள் அந்த சுவரிலே ஒரு படம் வரைந்தார்கள். அந்த படம் என்ன சொல்கிறது? எல்லா மீன்களும்
ஒரே திசையில் போய் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு படம். ஆனால் ஒரே ஒரு மீன் மட்டும் நீல கலரிலே அதை எதிர்த்து போகிற மாதிரி ஒரு படத்தை போட்டிருந்தார்கள். அனைவர் வந்து அந்த காலேஜை சேர்ந்த அதிகாரிகள் வந்து கேட்டார்கள், எதற்கு இந்த படம், இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், அதற்கு அவர்கள் சொன்ன பதில், உலகம் போகிற போக்கரிலே போகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, எதிர்நீச்சல் அடிக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். எனக்கு கண்மையானவர்களே, அந்த காலேஜில் உள்ளவர்கள் அதை வேண்டாம், நீங்கள் அழித்து விடுங்கள், இது ஒரு ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் என்று சொன்னார்கள். ஆனாலும் அவர்கள் சொன்ன காரியம் என்ன, இது ஒரு அலங்காரத்துக்காக வரைந்திருக்கிறோம், புரிந்து கொள்கிறவர்கள் புரிந்து கொள்ளட்டும், மற்றவர்கள் அதை புரியவிட்டால் எங்களுக்கு கவலை இல்லை என்று சொன்னார்கள். எனக்கு கண்மையானவர்களே, அதுதான் எதிர்நீச்சல். நாம் எல்லாரும் போகிற திசையில் போகிறவர்கள் அல்ல, நாம் எதிர்த்து போகிறோம். நீங்கள் மீனை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தண்ணி வருகிற திசையை நோக்கி போவதை விட தண்ணி வருகிற திசையை நோக்கி எதிர்த்து போகும். எல்லாவற்றையும் குப்பையெல்லாம் போகிற வழியில் போகாது, அது எதிர்த்து நீச்சல் அடித்து போய் கொண்டிருக்கும். அதே போல் தான் ஒரு மீனை போல நம்முடைய வாழ்க்கையை எதிர் திசையில் போக வேண்டும், உலகத்தோடு ஒண்டி போகக்கூடாது. இதை புரிந்து கொள்ளாதபடினால்தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் பல விதமான பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன, ஊழியர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை, சபைகளிலே பிரச்சனை, எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன, தங்களை புரிந்து கொள்ளவில்லை, தாங்கள் யார் என்பதை விளங்கவில்லை, தாங்கள் எவ்வளவு மேன்மையாக இடத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று விளங்கவில்லை. இவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எபேசி 2:7 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் நம்மளை மீட்டுக்கொண்டு உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. உன்னதங்கள் என்று சொன்னால் இந்த பூமியில் இருக்கும்போதே அந்த ஆவிக்குரிய உலகத்திலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய உலகத்திலே தேவனோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அந்த உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற தேவனோடு இருக்கும்படியாய், அவரோடு சஞ்சரிக்கும்படியாய் நம்மை இப்பொழுதே உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார் என்பது மிக மேலான காரியம். இதை நாம் புரிந்து கொள்வதில்லை. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு ஒன்றிய வாழ்க்கை அல்ல. ஒருவேளை உலகத்தில் வேலை பார்க்கலாம், ஆனால் அந்த வேலை ஸ்தலத்திலும் நாம் வித்தியாசமானவர்கள். ஒருவேளை நம்ம வியாபாரம் பண்ணலாம், அந்த வியாபாரத்திலும் நாம் வித்தியாசமானவர்கள். நாம் விவசாயம் செய்யலாம், அதிலும் நாம் வித்தியாசமானவர்கள். ஒருவேளை நம் பலவித காரியங்களிலே ஈடுபட்டிருக்கலாம், சொந்த முயற்சிகளிலே பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். எதை செய்தாலும், என்ன காரியத்தை செய்தாலும் நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவர்கள் வாயில் வர வேண்டும். எனக்கு கனிமையானவர்களே, அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இவர்களுக்கு வித்தியாசமானவர்கள், இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய மாட்டார்கள், இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட மாட்டார்கள், இவர்கள் அனாவசியமாக பேச மாட்டார்கள் என்று சொல்லி அந்த முத்திரை பதிக்க வேண்டும். அதுதான் சாட்சியான வாழ்க்கை. எனக்கு கனிமையான தேவப்பிள்ளைகளே, இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அது இல்லை, அது இல்லை. எல்லாரும் போல, எல்லாரும் குடிக்கப் போனால் நானும் குடிக்கப் போகிறேன், எல்லாரும் பல விதமான காரியங்களை பேசி கிண்டல் எடுத்து கொண்டதால் அதிலும் நானும் ஜாயின் பண்ணி கொடுக்குறேன். இப்படிப்பட்ட காரியங்களில் இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எந்த இடத்துல கிறிஸ்தருக்கு விரோதமான காரியம் நடக்கிறதோ அந்த இடத்தை விட்டு நாம் விலகி போக வேண்டும். நீ விலகி ஓடு, விலகி இரு என்று சொல்லி அநேக காரியங்களை தீமைத்தீவுக்கு பவுலப்போஸ்தலன் எழுதுகிறது நான் பார்க்குறோம். வேண்டாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து விலகி இரு, ரொம்ப தீமையான காரியமாக இருந்தால் அதை விட்டு விலகி ஓடு என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு சம்மந்தம் இல்லாதது, ஏனென்றால் நாம் பரிசுத்தமான ஜாதி. ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கொண்டு இருக்கிறோம், நம்ம சாக்கடை பக்கத்தில் நாம் போகக்கூடாது, அழுக்கு பக்கத்தில் நாம் போகக்கூடாது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம், நமக்குள்ள அசுத்தம் வரக்கூடாது. ஆகவே அந்த ப்ரிகாஷனோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவருடைய சுவாபங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே ரோமர் 5:5 சொன்னது போல தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அன்பின் அடையாளங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். 1 Corinthians 13 சொல்லப்பட்ட அந்த அன்பு, அந்த சேரிட்டி, அது லவ் அல்ல, அது சேரிட்டி, உதவி செய்கிற மனப்பான்மை, எல்லாருக்கும் நன்மை செய்கிற மனப்பான்மை, அந்த சேரிட்டி குணம் நமக்கு வர வேண்டும். இன்று கண்மையானவர்களே, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு அந்த போதனைகளும் இல்லை, அந்த அனுபவங்களும் இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி நாம் உலகத்தோடு ஒண்டி போய்கொண்டே இருக்கிறோம். தினமும் நம்முடைய செல்ஃபோன்களை பார்க்கவும், வாட்ஸ்அப்புகளை பார்க்கவும், நம்முடைய ஃபேஸ்புக் எதையோ பார்க்க பாருங்கள், ஆனால் அதிலும் கிறிஸ்தவத்தை பாருங்கள், அதிலும் வசனங்களை பாருங்கள், அதிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்கள், பலப்படுத்துகிற காரியங்களை பாருங்கள், பலகீனப்படுத்துகிற காரியங்களுக்குள் போகக்கூடாது, அது மனுஷனை விழத்தட்டி விடும். இவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிற அந்த சாத்தானை போல சுற்றி கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்று எப்படியே 12:1-2 வசனங்களை வாசிக்கிறோம். அந்த நெருங்கி நிற்கிற பாவம் எப்போ வேண்டுமானாலும் நம்ம பிடிக்க முடியும். ஆகவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர்களாக பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பித்து கொண்டிருக்க வேண்டும். எனக்கு கண்மையான தேவ பிள்ளைகளே, அந்த
குடியிருப்பு என்று நாம் சொல்லும்போது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறபடினாலே, நம்முடைய சிட்டிசன்ஷிப் அங்கே இருக்கிறபடினாலே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் நாம் பரலோகவாசிகள் நாம் மீட்டெடுக்கப்பட்ட ஜனம். ஏனென்றால் நமக்கென்று ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இடத்துக்கு கொண்டு போவதற்கு முன்பாக அவளை பரிசுத்தப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் ஆதியாகமம் 15:13 சொல்லிவிடுகிறார், உன்னுடைய சந்ததியார் இந்த இடத்தை சுதந்திரிப்பார்கள். நீ பக்கம், வலது பக்கம், இடது பக்கம் எல்லாம் நடந்து தெரியுது, எல்லாம் அவர்களுக்கு சுதந்திரிப்பார். இந்த கானான் தேசம் அவர்களுக்கு. இப்பொழுது எமோரியர்கள் அவருடைய பாவங்கள் நிறைவேறவில்லை. அந்த பாவம் நிறைவேறின போது நம்முடைய உன்னுடைய சந்ததி அங்கே வந்து குடியேறுவார்கள். அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகள் ஆக வேண்டியிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அந்த தீர்மானத்தின்படியே எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு போகிறார். அவர்களை அடிமைகளாக்கி அவர்களை ஒரு அடிமைத்தனத்தில் வைத்து, அடிமையாக இருந்தால் எவ்வளோ பாடுபட வேண்டும் என்பதை அனுபவிக்க செய்து, அதே நேரத்தில் அவர்கள் சரீரங்களை பலப்படுத்தி, ஒருவனும் பலகீனம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர்களை பலப்படுத்தி, அவர்களை வனாந்தரமான இடங்களிலும் அவர்கள் வாழ முடியும் என்பதை அவர்களுக்கு காட்டி, ஏனென்றால் நான் கூட இருக்கிறேன், ஒன்றுமில்லாத இடத்திலும் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி, தான் யார், தன்னுடைய மகிமை என்பதை வழங்கி, அவருடைய வல்லமையை விளக்கி காட்டி, அவருடைய சமுத்திரத்தை இரண்டாக பிரிந்து, இப்படியெல்லாம் செய்து அவர் கொண்டு வந்து, அவர் கொண்டு வந்து சேர்த்த இடம் அந்த பரலோகத்தில், அந்த கானான் தேசத்தில். அதே போல் தான் இன்றைக்கும் நம்மை கொண்டு வருகிறார். நமக்குள் சிறுவெளி ஜனங்களைப் போல முறுமுறுப்புகள் இருக்கலாம். எத்தனை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்திருந்தாலும், எத்தனை காரியங்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்திருந்தாலும், அடுத்து வருகிற பிரச்சனை வரும்போது நம்ம அழுது கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் நாம் இன்றைக்கும் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் அதைத்தான் செய்தார்கள். எத்தனையோ அற்புதங்களை பார்த்த பிறகும் கானானுக்குள் போக முடியாது என்று அழுது கொண்டிருந்தார்கள். என்னாமம் 13:13 கடைசி சில வசனங்கள், 14:14 முதல் வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். காரணம் என்ன? இதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார். உபாகமம் 1:1 நீங்கள் 30:31 வாசித்து பார்த்தால், இவ்வளவு நாளும் உங்களை தூக்கி சுமந்தனே, ஒரு தகப்பனை போல தூக்கி கொண்டு வந்தனே, நீங்கள் இருக்க வேண்டிய இடம், நடக்க வேண்டிய இடமெல்லாம் காண்பித்தனே, இவ்வளவும் நான் செய்திருந்தாலும் கூட ஏன் இப்பொழுது உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று கேட்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அதே கேள்வி தான் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். உன் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தேன், எவ்வளவு காரியங்கள் செய்திருந்தேன், இன்றைக்கு ஏன் நீ அழுது கொண்டு இருக்கிறாய், இன்றைக்கு ஏன் நீ பயந்து கொண்டு, நீ பரலோகவாசி, உனக்காக பரலோகம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது, உனக்கு வேண்டிய தேவைகளெல்லாம் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன், நீ நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன், நீ பயப்படாதே என்று 1000 முறை சொன்னாலும் கூட, அழுது கொண்டு பயந்து கொண்டு இன்றைக்கும் வேதனையோடு இருக்கிற இத்தனை கிறிஸ்தவ மக்கள் ஏன் என்று சொல்லி அவர்களுக்கே தெரியாது. எதற்காக அழுகிறோம் தெரியாது. நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதும் நமக்கு தெரியும், ஆனாலும் அழுகிறோம். என்ற கருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைக்க சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலும் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். சங்கீதம் 55:22 நமக்கு சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். எல்லாம் நமக்கு தெரியும், வசனங்கள் தெரியும், ஆனாலும் கூட நாம் அழுது கொண்டு தான் இருக்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பரலோகவாசிகள், நாம் வித்தியாசமானவர்கள், நாம் வெற்றி சிறப்போடு ஆனந்த கழிப்போடு வாழ வேண்டியவர்கள். எதை குறித்தும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலும் பெரியவர், என் பிரச்சனையிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் பெரியவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும், அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். நான் அவசரப்படுகிறேன், நான் அவர்களை உடனே நடக்க வேண்டும் நாம் நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கென்று ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தின்படியே அவர் கொண்டு போவார், அது ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, பரலோக வாசிகள் என்று நாம் எடுக்கிற அநேக இடங்களிலே நாம் பார்க்க, நம்முடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே பரலோக சிந்தனையாகவே இருக்க வேண்டும். கொலோசியரில் 1:1-2 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் இருக்கிற அந்த மேலானவர்களே சிந்தியுங்கள் என்று சொல்கிறார். அந்த மேலான சிந்தனை நமக்கு வர வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் உலக சிந்தனையாகவே இருப்பதனால தான் நமக்கு பல பிரச்சனைகள் வரும். நம்முடைய சிந்தனை பரலோகத்தை பற்றி இருக்குமானால் நாம் அந்த உலகத்தை பற்றி கவலைப்படவே மாட்டோம். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நடக்காலும் இது சில காலம், கொஞ்ச காலம் அனுபவிக்கிற பாடுகள் கஷ்டங்கள் அது எல்லாருக்கும் வருகிற காரியங்கள் தான். அதை மேற்கொள்ள ஆண்டவர் பலன் தருகிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவு நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிற அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வர வேண்டும். சங்கீதம் 84:5-7 வாசித்து பாருங்கள். அவர்கள் கர்த்தருக்குள் பலப்படுகிறவர்கள், அவர்களுக்கு பலத்தின் மேலும் பலமடைந்து சீயோனிலே காணப்படுவார்கள். எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் அனுபவம். எல்லா வேதத்தில் உள்ள எல்லா மனுஷரும் தேவனோடு உறவாடினவர்கள் அத்தனை பேரும் பாடுகளை அனுபவித்தவர்கள் தான். ஆனால் அழுகையின் பள்ளத்தாக்கே ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ள படித்தவர்கள், அதனால் மலையின் மேல் மலை
பெய்து குளங்களை நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் சியோனிலே காணப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தார்கள். எனக்கு அன்மையானவர்களே, இதுதான் மிக முக்கியமான காரியம். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியானவருக்காக கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு அதுக்கு விளங்கவில்லை, அநேகருக்கு அந்த பற்றிய போதனை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நாம் கேட்க வேண்டும், நமக்கு தாகம் வேண்டும். நாம் எவ்வளோ தூரம் தாகத்தோடு கேட்கிறோமோ, எவ்வளோ தூரம் ஆண்டவரத்தில் கேட்கிறோமோ, அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். நான் கிறிஸ்தவன், ஆகவே நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு தவறாக நினைத்து கொண்டிருக்காதீங்க. பரிசுத்த ஆவியார் உங்களை வழி நடத்தலாம், ஆனால் அவருடைய அபிஷேகம், அவருடைய அனுபவங்கள், அவரால் கொடுக்கப்படுற அந்த ஞானஸ்நானம், இவர்களெல்லாம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டிருக்க வேண்டும். அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது தான் மெய்யான அந்த பரலோக வாழ்க்கையின் பரலோக வாசிங்கிற அடையாளத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னார். எபேசியர் 4:30 நாம் வாசிக்கிறோம், மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுவார். மீட்கப்படும் நாள் என்றால் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை, பரலோகம் என்று சொல்லுகிற அந்த மீட்கப்படும் நாளுக்கு அச்சாரமாக அதுக்கு முன்பணமாக நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் ஆவியானவர். அவரை துக்கப்படுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல தான் 2 Corinthians 1:21-22 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நமக்கு அச்சாரமாக முத்திரையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இவைகள் நம்மேல் இருக்கும்போது தான் நாம் உலகத்தை விட்டு பிரிந்து வாழ முடியும். இவைகள் நம்மேல் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும் போது தான் நாம் வித்தியாசமானவர்களாய் மாற முடியும். ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் ஸ்ரீஷர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அவர்கள் பரிசுத்தாவியை பெறும் வரைக்கும் பலனற்றவர்களாக இருந்தார்கள், விழுந்து போவர்களாக இருந்தார்கள். என்றைக்கு பெந்தகோசு நாளைக்கு அப்புறம் ஒவ்வொருவரும் பலசாலிகளாய் மாறினார்கள், தைரியமாய் பேசினார்கள், வித்தியாசமானவர்களாய் மாறினார்கள், உண்மையான கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள், உண்மையான சீஷர்களாய் மாறினார்கள். அவர்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் வெகு விரைவாய் பரவிட்டு கருமையான தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்வோம். நம்மை புரிந்து கொள்வோம். நம்முடைய அழைப்பு வேறு. நாம் வித்தியாசமான ஆண்டவர்களாக ரட்சிக்கப்பட்ட ஜனம், நாம் நீதிமானக்கப்பட்டு கர்த்தர்கண்டு மகிமையாக ஜீவிக்க வேண்டிய பிள்ளைகள், ஆனந்த கழிப்புடன் வாழ வேண்டிய பிள்ளைகள். நமக்கென்று நிறைய சலுகைகள் பரலோகம் கொடுத்திருக்கிறது. நாம் எந்த இடத்துல போய் நின்றாலும், எந்த காரியத்தை நாம் நினைக்க செய்தாலும், நடக்க வேண்டும் என்று நடந்தாலும் அது தானாக நடக்கும். வீட்டிலிருந்து ஆண்டவரத்தில் சொல்லிவிட்டு நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அது தானாக நடக்கும். நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் கூட பரலோகம் உங்களுக்காக யுத்தம் பண்ணும். நீங்கள் போகிற இடங்களை வெற்றி வேண்டுமா? நீங்கள் பரலோக வாசி என்பதனாலே சகலமும் உங்களுக்காக பரலோகம் செய்து கொடுக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வழியை நீங்கள் பெரிய ஏரோட்ராமுக்கு போயிருப்பீர்கள் என்று சொன்னால், பலவிதமான பெரிய ஆஃபீஸுகளில் போவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் போகும்போதே அந்த கதவு தானாக திறக்கிறதை பார்க்க முடியும். அங்கே ஆட்டோமேட்டிக் சென்சார் வைத்திருப்பார்கள். உங்களை உங்களுடைய நிழல் பட்ட உடனே, உங்களுடைய அந்த கேமராவிலே உங்கள் உடல் பட்ட உடனே தானாக அது திறக்கிற அரேஞ்ச்மெண்ட் வைத்திருக்கோம். அதே போல் தான் எந்த இடத்துல உள்ள தடைகளும், எந்த இடத்துல உள்ள குறைகளும், எந்த காரியங்களும் தானாக நீங்குவதற்கு கர்த்தர் பரலோகவாசிகளை வைத்திருக்கிறார். அந்த பரலோகவாசிகளுக்கு ஒன்றும் தடையாக இருக்க முடியாது. உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உனக்கு எதிராக எந்த தடையும் ஒன்றும் செய்ய முடியாது. செங்கடலாக இருந்தாலும், எரிகோ கோட்டையாக இருந்தாலும் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்ன? உன்னோடு வருகிறவர் அவர் கடைசி மட்டும். இதோ நம்முடைய ஜீவன் போகும் மட்டும் உலகத்தின் முடிவு புரிந்து நம்மோடு இருக்கிற ஆண்டவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். மரண பரிந்து நம்ம நடத்துவார் என்று சொல்லப்பட்ட அந்த தேவ பிரசனத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் பரலோகவாசிகள். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பழைய நாட்களிலே நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு அருமையான ஒரு ஆங்கில படத்தை நான் பார்த்தேன். ஒரு சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு படம். அந்த படத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வெளி உலக கிரகத்திலிருந்து ஒரு சிறு பையனை ராக்கெட்டில் வைத்து அவனை பூமிக்கு அனுப்பி விடுகிறார்கள். அந்த உலகத்தில் அழிவு வருகிறது என்று கண்டபோது தன் குழந்தையை காப்பாற்றுவதற்கு அனுப்பிவிட்டார். அந்த குழந்தை அமெரிக்கா தேசத்தில் வந்து அந்த இடத்துல வந்தபோது அவர்கள் பயந்து போய் அதை பார்த்தார்கள். ஆனால் அது வெடிக்கவில்லை. அது திறந்து பார்க்கும்போது ஒரு குழந்தை இருக்கிறது. அதை ஒரு தம்பதியார் எடுத்து வளர்த்தார்கள். அந்த குழந்தை வளரும்போது ஒன்றும் வித்தியாசம் தெரியவில்லை. ஆனால் வளர வளர அந்த குழந்தைகளுடைய குணாதிசயங்கள், அதனுடைய காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. என்னவென்று சொன்னால், அடுத்த ரூமில் என்ன இருக்கிறது என்பதை இங்கேருந்தே பார்த்து சொல்லிவிடணும். எக்ஸ்ரே ஐஸ் மாதிரி, எக்ஸ்ரே போல் பக்கத்து அறையில் இருக்க சொல்லிவிடுவான். அந்த சேஃபில் எவ்வளோ பணம் இருக்கிறது என்பதை எண்ணி சொல்லிவிடுவான். அதே போல் கரண்ட்டு, பயங்கரமான கரண்ட் வர்ற கம்பியை கையில் பிடிப்பான், அவனை ஒன்றும் செய்யாது. அப்படி பல பல காரியங்கள் அவனுக்கு ஒரு காரை அப்படியே ஒரு லாரியை பிடித்து நிறுத்தி விடுவான். அவ்வளோ பலசாலியாக இருப்பான். ஆனால் எல்லா மனுஷனையும் போல தான் இருப்பான். ஆனால் அவனுக்குள்ளாக அவ்வளோ சக்தி இருந்தது. அவன் வேற்றுலக மனுஷனாக இருந்தான்.
கடைசி வரை அவனை ஜெயிக்க முடியாத அளவுக்கு இருந்தபோது தான் சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடித்து ஏதோ ஒரு வகை ஒரு கல், அந்த கல்லை அவன் பார்த்து விட்டால் மயங்கி விடுவான். அந்த ஒன்று தான் அவனை அடக்க முடிந்தது. எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், இன்றைக்கும் நாம் கர்த்தர் நாம் பரலோகவாசிகள் என்றால் நாம் வேற்றுலக மனுஷர்கள். நமக்குள் அவ்வளோ சக்திகள் இருக்கிறது, நமக்குள் அவ்வளோ மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ பூமியிலே கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியில் கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். மற்ற 18:18 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த காட்டத்தை மரத்தை பார்த்து அப்புறம் போ என்று கடனிலே போய் நடு என்று சொன்னால் அப்படி நடக்கும் என்று சொல்கிறார். அவர் அன்றைக்கு சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடமே இதுதான், உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, நீ ராஜாவுடைய பிள்ளை, நீ ராஜா போல் நடக்க வேண்டியவன், நீ இந்த பூமி போல் மக்களை போல் நடக்க வேண்டிய நல்ல, நீ ஆண்டவருடைய பிள்ளை, அந்த பரலோகவாசி, உனக்குள்ளே எவ்வளோ கிருபை வைத்திருக்கிறேன், ஏன் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறாய் என்று சீஷர்களை அன்றைக்கு கடிந்து கொண்டு வந்தார். விசுவாசம் இல்லை, உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ நம்பிக்கையோடு செயல்படு, சகலத்தையும் கர்த்தர் உனக்காக செய்து வைத்திருக்கிறார், அது உன்னுடைய சொல் கேட்டு சகலமும் கீழ்ப்படியும். தேவனுடைய புத்திரர்கள் அப்படிப்பட்டவர்கள் எழும்ப வேண்டும் என்று இந்த பூமியில் உள்ள சிருஷ்டியெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. Romans 8:19 வாசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களை, அப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் மாற வேண்டும். இன்றைக்கு அப்படி மாறுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே ஆவியான நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், நாம் யார், நாம் உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நாம் பரலோகவாசிகள். வெளிப்படுத்தல 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்குறோம், நம்மை ராஜாக்களும் ஆசாரியுமாய் ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லி. ராஜாக்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கிற அதிகாரங்கள், ஆசாரியர்கள் என்று சொன்னால் தேவனோடு இருக்கிற உறவு கொள்கிறவர்கள். இந்த அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொண்டு, நான் கிறிஸ்தவன், எனக்கு சகல அதிகாரமும் உண்டு, நான் கர்த்தரோடு இருக்கிறவன், தேவனோடு சந்திக்கிறவன். எபிரேயர் 12:22-24 சொல்லப்பட்டது போல, நான் இப்பொழுதே தேவனோடு கூட அமர்ந்திருக்கிறேன் என்கிற அந்த உணர்வோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னார். நாம் வித்தியாசமாகவே வாழ்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்த தாப்பனே, நேரங்களோடு கூட பேசின மேலான கிருபிக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் ஆண்டவரே, நான் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம், நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜாதி, உமக்கு சொந்த ஜனம் ஆண்டவரே. இவர்களை நாங்கள் புரியாதபடிக்கு உலக மக்களைப் போலவே வாழ்ந்து கொண்டோம், அந்த வாழ்க்கையை எங்களுக்கு மாற்றுங்க ஆண்டவரே. உலகத்தை விட்டு பிரிந்து உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, உம்மை உமக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தாவே உணர்த்துங்கப்பா. இந்த உலகத்திலேயே பேசி 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 உலக காரியங்களையே பேசி தங்களை கெடுத்து கொள்ளாதபடி முழு நேரம் வேதத்தில் இரவு பகலும் தியானமாக இருந்து சகலத்திலும் வெற்றி சிறக்க கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவளுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபிகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும். முக்கியமாய் ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் பரிசுத்தாவின் பலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. அது அவருடைய பலன் வரும் வரைக்கும் ஆண்டவரே வனாந்தரமாக இருக்கும். இப்பொழுது பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறதோ அப்பொழுது வனாந்திரங்கள் காடாக செழிப்பாக வயலாக மாறும் என்று வேதங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதம்மா. அப்படிப்பட்ட மேலான கிருபையை நாங்கள் பெற்று அடர் உலகத்தில் சாட்சிகளாக வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குறைவை நிறைவாக்குங்க. பிள்ளைகள் கண்கள் திறக்கட்டும் சுவாமி. பிரபஞ்சத்தின் அதிகாரியானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். சுவிசேஷம் அறிய கேட்க முடியாதபடி செய்திருக்கிறான். எல்லாவற்றையும் மாற்றி பிள்ளைகளுமே அறிந்து கிறிஸ்தவர்கள் சாட்சியாய் மாறி உலகத்தையே கலக்கர்கள் என்று ஆண்டவரே சொல்லத்தக்கதாய் ஒவ்வொருவரும் பிரகாசிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அவர் குறைவெல்லாம் நிறைவாகட்டும், அவர் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், அவர்களெல்லாம் சந்தோஷமாய் தேவ பிள்ளைகளை ஆனந்த கிழிப்போடு மாறப்போது. என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமே, கர்த்தர் மகிமைப்படுவீராக, என் தேவன் மகிமைப்படுவீராக, என் தேவன் மட்டுமே மகிமைப்படுவீராக. நசரேக இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்தை கேட்கணும் ஜீவனுள்ள தாப்பனே. ஆமேன், ஆமேன்.